பேருந்து விபத்தில் கால் இழந்த பள்ளி மாணவி பிரியா வழக்கை விரைந்து முடித்து இழப்பீட்டுத் தொகை வழங்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திருப்பூர் அனுப்பர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியா தாயில்லாத நிலையில் தனது தந்தை மற்றும் அக்காவுடன் வீரபாண்டி பகுதியில் வசித்து வருகிறார். கடந்த 2016 ஆம் ஆண்டு திருப்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள ஜெய்வாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். அப்போது பள்ளி செல்வதற்காக தனது வீட்டிலிருந்து அரசு பேருந்தில் வந்தவர் புஷ்பா பஸ் நிறுத்தம் பகுதியில் இறங்கி சாலையில் கிடக்கும்போது அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் பிரியாவின் இடது கால் முழுவதும் சிதிலமடைந்தது. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரியாவிற்கு தமிழக அரசு சார்பில் மருத்துவ செலவு ஏற்கப்பட்டது. அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து திருப்பூர் வீரபாண்டி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பிரியா தனது சகோதரியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இதுகுறித்து மாணவி பிரியா கூறுகையில், பேர் பிரியா, 2016 ஆக்சிடென்ட் ஆச்சு புஷ்பா தியேட்டரில் ரோடு கிராஸ் பண்ணும்போது. கவர்மெண்ட்டில் வந்து வீடு கொடுத்துருக்காங்க, அடுக்குமாடி வீடு. எனக்கு வந்து 2வது மாடியில் வீடு கிடச்சிருக்கு. அதனாலயே என்னன்னு தெரில, மாடி ஏறி ஏறி இறங்கினால எனக்கு வந்து மறுபடியும் கால் வலி வந்து இப்போ 2 வாட்டி 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு கீழே கிடச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் அம்மாவும் இல்லை, அப்பாவும் வயசாயிடுச்சு. கேஸ் வந்து 7 வருஷம் ஆச்சு, இன்னும் முடியவே இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா அதுவும் நல்லாயிருக்கும். அப்படின்னா அவளோட அக்கா அக்கா அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது 2016, ஆனால் இப்போ 2023 ஆகுது, இன்னும் அவள் வலியும் வேதனையோடு தான் இருக்கா. இப்போ மறுபடியும் 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஆனால் இன்னும் கேஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சால் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடும் அடுக்குமாடி குடியிருப்பு கொடுத்தாங்க, 2வது மாடியில் கிடச்சிருக்கு. அதனாலயா என்னன்னு தெரில, அவளுக்கு திரும்பவும் வலி ஏற்பட்டு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை. எங்களுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பா நான் தங்கச்சி மட்டும்தான். ஸோ வீடு கீழே கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த கேஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்.